கொடுத்தது போதும். பொங்கி எழுந்து விட்டார் நம்ம இயக்குனர் ஹெச்.என். அவர்கள். நமக்கே தெரியும், சதுரங்க வேட்டை, தீரன் அதிகாரம் ஒன்று, வலிமை, துணிவு, நேர்கொண்ட பார்வைன்னு வேற லெவல் ஹிட் படங்கள்லாம் கொடுத்தவர். அவர் படங்கள் வெறும் என்டர்டைன்மெண்ட்டாக மட்டும் இருக்காது, இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும், ரொம்ப அவேர்னஸாகவும் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தரமான இயக்குனர் தான் நம்ம உலகநாயகன் கமலஹாசனை வச்சு ஒரு புதிய படத்தை எடுக்கலான்னு ஒரு வருடமாக காத்திருக்காரு. கமலே அந்த படத்தை தயாரிக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கமலுக்கு மூணு கதை சொல்லி அதில் ஒரு கதையை சூஸ் பண்ணி கடைசியாக இந்த கதையை வேணான்னு கமலே ஒரு கதை சொல்லி அந்த கதைக்கான கமல் அந்த இராணுவ பயிற்சி எடுக்கும் அந்த வீடியோவை ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய கூஸ்பம்ஸ் ஆச்சு. ஸோ இப்போ என்னென்னா இந்த படத்தில் ஷூட்டிங் எப்போ அப்படின்னு ஹெச்.என்.க்கே தெரியாத அளவில் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா கமலோட கமிட்மெண்ட்டுகள் அப்படி ஏகப்பட்ட கமிட்மெண்ட்டுகள். இதனால் பொறுத்து பொறுத்து பார்த்தவர் ஒரு வழியாக கமல்கிட்டே கேட்டலாம், ஒரு வேளை இந்த படம் அடுத்த வருடம் தான் ஷூட்டிங் போகிறோம் அப்படின்னா நான் நடுவில் ஏதாவது வேறு ஒரு ஹீரோ வச்சு ஒரு படம் பண்ணிட்டு வரட்டா அப்படின்னு. ஆனால் இப்போது அந்த விஷயத்து மிக முக்கிய ஒரு முட்டுக்கட்டை ஏற்பட்டிருக்கு. என்னென்னா கமலவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாராம், நம்ம படம் ஷூட்டிங் போகிறது உறுதி, அடுத்த வருடம் மார்ச்சில் வந்து நிச்சயமாக நம்ம ஷூட்டிங் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துட்டாரு. ஏன்னா நமக்கே தெரியும் இந்தியன் 2, இந்தியன் 3, கல்கி, பிக் பாஸ், அரசியல் சுற்றுப்பயணம் பயங்கர பிஸியாக இருக்கல. இப்போது மார்ச் மாதம் ஷூட்டிங் போகலாம்னு உத்தரவு கொடுத்துட்டாரு. இப்போ இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா ஹெச்.என். படம் மட்டும் இல்லை, மணியத்தனத்தோட அந்த தக்லை படமும் பார்த்தீங்கன்னா கமல் தான் நடிக்கிறார். இப்போது ரெண்டு படங்கள்லையும் ஒரே டைமில் நடிக்கிறதா கமல் முடிவெடுத்துடறாராம். இந்த படத்துக்கு 15 நாட்கள், அந்த படத்துக்கு ஒரு 15 நாட்கள், அல்லது இந்த படத்துக்கு ஒரு 10 நாட்கள், அந்த படத்துக்கு ஒரு 10 நாட்கள், நடுவில் 10 நாட்கள் ஓய்வு. ஓய்வுன்னு சொல்லக்கூடாது, அரசியல் சுற்றுப்பயணம், பிக் பாஸ் இருந்தால் பிக் பாஸ், இல்லை வேறு ஏதோ வேலைகள் பண்ணுவாராம். எது எப்படியோ மணியத்தனம் படமும் நம்ம ஹெச்.என். படமும் ஒரே டைமில் ஷூட்டிங் போக போது எந்த படம் முதல் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா ஹெச்.என். படம் தான் கமலோட 233வது படம், மணியத்தனம் படம் தக் லைஃப் வந்து 234வது படம். ஸோ ஹெச்.என். கமல் இணைய படம் தான் முதல்ல ரிலீஸ் ஆகும்.